இன்னைக்கு வந்து ஒரு கீ ரைஸ் தான் பண்ண போறோம். அந்த கீ ரைஸ்க்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷா இருக்க பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு கீ ரைஸ் நல்லா ஒரு 2 நிமிஷத்துல சாதம் வடிச்சு வச்சுட்டோம்னா 2 நிமிஷத்துல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் அப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இந்த கீ ரைஸ் செய்யறதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, உங்ககிட்ட வந்து சாஜி ஜீரா இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா சாதாரண ஜீரகம் இருந்தாலே போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்க, நான் ஒரு 10 மிளகு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. இதையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். அப்போ நல்லா மணமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். திராட்சையும் ஒரு 15 திராட்சை எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி கொடுக்கும்போது ட்ரையாக இல்லாமல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி இருந்தால் போடுங்க, பச்சை பட்டாணி இல்லைன்னா பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கும் போது என்னாகும், நமக்கு வந்து இந்த பச்சை பட்டாணியை நல்லா வதங்கிடும். இப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க சாதம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி போட்டுடலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி போடுறேன், உங்களுக்கு வந்து பச்சை அரிசி தான் பிடிக்கும்னா பச்சை அரிசியிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வைக்கும் போது அங்கங்கே வந்து கெட்டியாக இருந்தாலும் சாதம், நீங்கள் இதில் போட்டு ஒரு கிளற கிளறும் போது என்னாகும், உங்களுக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அதனால் நம்ம உதுத்து விடணும்னு கூட அவசியம் கிடையாது. நல்லா பாருங்கள், தனித்தனியாக ஒன்றோட ஒன்று விட்டாலும் நல்லா வந்துடும். பாருங்க, கொஞ்சமாக மல்லி இலையை செஞ்சு விட்டுருவோம். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷத்தில் அருமையான கீ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி ஸ்டைலில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க, வாரம் வாரம் ஒரு நாள் இது வந்து ஒரு மெனுவாக வச்சுருந்தோம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஈரேஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.